ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே உனது மனதில் உன் எதிர்கால வாழ்க்கையை நினைத்து நீ மிகவும் பயப்படுகிறாய் எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதே என் தங்கமே உன் சாய் தேவா உனக்கானதை உனது விருப்பப்படி வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுப்பேன் இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு ஆனால் அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் பெரிய சந்தோஷம் வருகிறது உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் என் தங்கமே என்னிடம் இருந்து உனக்கு விரைவில் அழைப்பு வரும் என்னுடைய அந்த அழைப்பிற்கு பிறகு உனது வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகிறது உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே குடி போகிறது இறைவன் கொடுத்த கெட்டிக்காரத்தனத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் இறைவன் கைங்கரியம் அற்புதமான விஷயம்தான் ஆனால் அது இறைவனால்தான் நடைபெறுகிறதே தவிர மனிதனால் நடைபெறவில்லை இறைநிலை தெய்வீக சக்தியானது எல்லா உயிர்களையும் அன்பு என்ற ஒற்றை கயிற்றால் கட்டி இணைத்து வைத்துள்ளது ஆனால் மனித இனமோ தன் சக இனத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை மனித இனமில்லாத பிற உயிர்களின் வாழும் உரிமைகளையும் தட்டி பறிக்கின்றான் இது மிகப்பெரிய சாபமாக மாறி மனித சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய இயற்கையான இன்பம் அமைதி உரிமைகளை இழந்து தவிக்கின்றான் தனக்கென இந்த ஒரு பூமிதான் உள்ளது என்பதை மறந்துவிட்ட மனித இனமானது தன்னைத்தானே அழித்து கொள்வதற்கான ஆயுதங்களையும் தயார் செய்து வருவது அறியாமையே எல்லா உயிர்களிடத்தும் பாகுபாடு இன்றி சமமாக அன்பை வழங்கும் இறைத்தன்மையின் குணத்தை மனிதர்கள் உணர்ந்து கொள்ளும் உலகம் முழுவதிலும் அமைதி நிலவும் என்ற நம்பிக்கையை நம்மை வழி நடத்துகிறது நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் உன் சாய் தேவா நான் அமர வைக்கப் போகின்றேன் உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் தன்னம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் என் தங்கமே நீ யார் என்று அறிவதற்கே உனக்கு இத்தனை பரீட்சைகளை நான் வைத்தேன் நீ அந்த பரீட்சைகளிலும் வெற்றி பெற்றாய் ஆனால் இருந்தும் உன்னிடத்தில் ஏன் இந்த சஞ்சலம் உனது வெற்றி உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா ஆனால் என் பிள்ளையான உனது வெற்றியால் என் மனம் திருப்தியடைந்தது உன்னை பற்றி அறிய உனக்கு ஏற்படுத்திய சூழ்நிலைகளை நீ கடக்க முயல்கின்றாய் ஆனால் சிலவற்றை மாற்ற வேண்டும் என்று கூறி அதே இடத்தில் நகராமல் அப்படியே நிற்கின்றாயே உன்னில் இளும் தேவையில்லாத மனம் வருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உனது கண்கள் அல்ல உனது மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டாம் உனது முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன் நில் உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உனது கண்களால் உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை அதாவது உனது வலது கைகள் இடது கையாய் உனக்கு தோன்றும் நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கிறது என்று கூறுகிறாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது உனது கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவைக் காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்றுப்பார் உனது உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பதை அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை பார் அவைகள் தோல்வியாக கூட இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தகுந்த வைரமான பொக்கிஸ் அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் உணர்ந்த பாடங்கள் அவற்றில் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றியின் தங்கமே அது உன்னை பக்குவமடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனது ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உனது பிறப்பை புனிதமுடையதாக மாற்றும் நான் சொல்லும் வழிகளில்தான் நீ செல்கிறாய் நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை நீ அறிய ஆரம்பித்து விட்டாய் இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்